ஆம். ஓம் நமச்சிவாய நாதந்தாள் வாழ்க, நமச்சிவாய தாழ் வாழ்க, இமைபோதும் என் நெஞ்சில் நீங்கள் தான் தாழ் வாழ்க. அன்பான பண்பான பாசமிக்க பெருமை மிக்க புண்ணியமிக்க அற்புத ஆலய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன கோயில் சொல்ல போகிறோம்னா லட்சுமி கோயில் தான் சொல்ல போகிறோம், மகாலட்சுமி கோயில். இது வரைக்கும் நம்ம மகாலட்சுமி கோயில் வந்து கரூர் மகாலட்சுமி பார்த்துருக்கோம், அடுத்து கேரளா மகாலட்சுமி பார்த்துருக்கோம், அடுத்தது வந்து இந்த கோயில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவில் உள்ள இது கர்நாடகாவில் உள்ள கோயிலை பார்க்குறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை பெசன் நகர், சென்னை பெசன் நகரில் உள்ள அஷ்டலட்சுமி கோயிலை தான் பார்க்குறோம். இங்கே வந்து எட்டு லட்சுமி கோயில், எட்டு லட்சுமி குடிக்கொண்டு இருக்கிறார்கள். இங்கே விஷ்ணு வந்து மூன்று கோலத்துமாக இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நின்று உட்கார்ந்து சாய்ந்திர கோலத்தில் மூன்று தலங்களில் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு தலத்துலேயுமே ஒவ்வொரு மூன்று லட்சுமிகள் இருக்காங்க. முதல் தலத்தில் என்ன இருக்காங்கன்னா ஆதிலட்சுமி, தானியலட்சுமியும், ஆதிலட்சுமி, தானியலட்சுமி, தைரிய லட்சுமி, இந்த மூணு லட்சுமியுமே இருக்காங்க. ரெண்டாவது தலத்தில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி இருக்காங்க. மூணாவது தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்தானலட்சுமியும் வெற்றிலட்சுமியும், சந்தானலட்சுமி, வெற்றிலட்சுமி, வித்யாலட்சுமி இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நாலாவது தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனலட்சுமி இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் மாடிப்படி ஏறி நம்ம போய் தரிசிக்கணும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த லட்சுமி அதெல்லாம் பார்க்கும் பொழுது. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இங்கே வந்து விஷ்ணு வந்து திருமண குளத்தில் காட்சி அளிக்கிறார். அடுத்தது வந்து மகாலட்சுமி வந்து ஒன்பது கஜ புடவையுடன் அருமையாக காட்சி அளிக்கிறாங்க. இந்த அஷ்டலட்சுமி கோயில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் வடிவத்தில் இருக்கிற கோயில், ரொம்ப விசேஷமாக ஓம் வடிவத்தில் இருக்குது. இந்த கோயில் வந்து 500 ஆண்டுகளுக்கு பழமையான கோயிலாக இருக்குது. சந்திரசேகர சாமிகள் ஜெகத்குரு வந்து இதை வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இந்த கோயில் அற்புதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. கடற்கரையில் அமைஞ்ச ஒரே கோயில் இங்கே தான். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கோயிலையும் குளம் இருக்கும், இங்கே குளம் இருக்குல்ல, வங்காள விரிகுடா விரிகுடாவே ஒரு குளமாக அமைஞ்சிருக்கு. ஸோ நேச்சுரல் இது இருக்குது, நேச்சுரலாக கடற்கரை. இப்போ வந்து லட்சுமி வந்து கடல்லேருந்து தோண்டியிருக்காங்க. கடற்கரை ஓரமாக இந்த கோயில் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. மேலும் இங்கே இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுவுடைய தசாவதாரமும் விநாயகரும் சிலைகள் அற்புதமாக செதுக்கப்பட்டு உள்ளன. அடுத்தது பார்த்திங்கன்னா இது யோக நரசிம்மரும் இருக்கார். நம்ம யோக நரசிம்மர் குருவாயூரப்பர் சந்நிதி இருக்குது. இந்த குருவாயூரப்பன் சந்நிதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவாயூரில் நம்ம எப்படி சின்ன குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு உணவு ஊட்டுறதுக்கு முன்னாடி அந்த இதை உணவு ஊட்டுவாங்க, அந்த உணவு ஊட்டும் விசேஷம் இந்த குருவாயூரப்பன் சந்நிதியிலையும் நடைபெறுகிறது. இந்த அஷ்டலட்சுமி கோயிலில் வந்து சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு லட்சுமியும் ஒவ்வொரு இதாக தர்ற மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆதிலட்சுமி, இது வந்து சகல சௌபாகியங்களும் தரக்கூடிய லட்சுமியாக இருக்கிறாங்க. அடுத்து தானியலட்சுமி, தானியலட்சுமினா தனம், தானியம், தானியம்லாம் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கிறதுக்காக அருள் புரிகிறாங்க. அடுத்தது தைரியலட்சுமி, நம்ம ஒரு செயல் செய்கிறதுக்காக இருக்கிறதுக்கு தைரியலட்சுமியை நம்ம வேண்டிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தானலட்சுமி, புத்திர பாக்கியத்துக்காக இந்த சந்தானலட்சுமி இருக்காங்க. அடுத்து வந்து இன்னொரு லட்சுமி என்ன, வெற்றி லட்சுமி, அதாவது விஜயலட்சுமின்னு ஒரு செயலை வெற்றிகரமாக செய்வதற்காக இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லட்சுமிகளில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீரலட்சுமி, வெற்றி லட்சுமி இதெல்லாம் இருக்காங்க. வித்யாலட்சுமி இருக்காங்க, கல்விக்காக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் மிக முக்கியமாக எல்லா லட்சுமிகளும் அஷ்டலட்சுமிகளும் ஒரு சேர இங்கே இருக்கிறதுனால காலை நேரத்தில் ரொம்ப வந்து அதனால் வந்து இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகவும் நேர்த்தியான கோயில். இந்த கோயிலையும் நீங்கள் தரிசிக்கணும். இன்றைக்கி பொது தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் வந்து நாம் அதிகமாக பேசாமல் மௌன விரதத்தை கடைபிடிக்கணும். ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னாச்சும் மௌன விரதத்தை கண்டுபிடிச்சோம். ஏன்னா ஆக்சிஜன் பேசுனா ஆக்சிஜன் குறையுது. இப்போ நமக்கு அதிகமாக ஆக்சிஜன் தேவைப்படுற காலம் இது. அதனால் வந்து அதிகமாக தேவைப்படுறதுனால நாம் பேச்சை குறைச்சி மௌனத்தை கடைபிடிக்கணும். மௌனத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து நல்ல மூச்சு வந்து சீராக இருக்கும். நம்ம பேசும்பொழுது நம்மளுடைய இது மூச்சு வந்து ரொம்ப சீரற்ற போக்கில் இருக்கும். அதனால் மௌன விரதத்தை கடைபிடிங்க. இதனால்
இந்த வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க, மற்ற உறவினர்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முறையில் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்படுகின்றன. நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவும் நல்லா ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அந்த பரிகாரங்கள் சொல்கிறேன், இது சோஸ்திரங்கள்லாம் சொல்கிறேன். லலிதா சகஸ்ரநாமத்தை பற்றி சொல்லியிருக்கேன். லலிதா சகஸ்ரநாமம் 108 நாமாக்கள் இருக்குது. இந்த 108 நாமாக்களையும் காலை மாலை இரவு 3 வேளையும் நாம் வந்து படித்தோம்னா நம்முடைய துன்பங்கள் எல்லாமே விலகி செல்வம் சேரும் என்பதையும் நான் கூறிக்கொள்கிறேன். இதுவரையும் கண்ணுற்ற அற்புத ஆலய நேயர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.